ஒன்றா சார், என்ன பண்ணிட்டு உங்க மாமனார் சேர்த்த இளவு கூட வராம இருந்துட்டே. ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. நான் வரலன்னு போனா அப்படியே கடந்துச்சா? அடா என்னப்பா நீ, சொந்த பந்தமே வேணான்னு வெறுத்து மாறி வெறுத்து போன மாதிரி பேசுற. ஆமா, சொந்தம் தான் எனக்கு சோறு போடுதா, சொந்தத்தால தான் வேதனை எனக்கு. அட என்னப்பா நீ, உங்க அண்ணி பண்ண தப்புக்கு உங்க மாமனார் என்னப்பா பண்ணுவாரு? நீ என்ன சொல்ற? ஒன்றாசு, எல்லாம் எனக்கு தெரியும். எங்க அண்ணே ஈஸ்வரனும் உங்க அண்ணி கஸ்தூரியும் கள்ளத்தனமா இருந்தது, அதனால உங்க அண்ணி கர்ப்பமானது. கருப்பத்தை கலைக்கும் போது கருப்பு பையே சேர்த்து எடுத்தது, இது எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா இல்லாத உனக்கு அம்மா மாதிரி அண்ணி கிடைப்பான்னு ஆசையோட கல்யாணம் பண்ணி வச்ச, கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி தான் அண்ணி இப்படி அம்மாவானது தெரியும் போது எப்படிதான் உன்னால பொறுத்துக்க முடியுதோ? இது என் குடும்பத்துக்கு இது நடந்திருந்தா அவளை புரணி மேல அடிச்சு அவங்க அப்ப முடிய துரத்தி விருப்பேன். அவளை துரத்துறது இருக்கட்டும், அந்த தப்புக்கு காரணம் உங்க அண்ணன் ஈஸ்வர பாண்டி தான். அட என்ன பாண்டி, என்ஜினியர் படிக்கிற ஒன்னும் புரியாத பையனா இருக்கிறிய. ஏதோ அத்தை பொண்ணுன்னு ஆசைப்பட்டமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சாரு. ஆனா உன்னோட அண்ணி ஆறி போன பழைய சோறுதான் ருசின்னு உங்க அண்ணியை கல்யாணம் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, என் அண்ணனும் தப்புன்னவரு, ஓ அண்ணனும் தப்புன்னவரு, இதுல அப்பாவி ஓ அண்ணன் தான். ஆமா, அப்பாவி என்னோட அண்ணன் தான், அதனால தான் என் அண்ணி மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல. என் அண்ணனுக்கு பண்ணனு துரோகத்தை நினைச்சு நினைச்சு என்னோட மனசு வெறுத்து போச்சு. பொண்ணுங்களை கண்டு வெறுத்தும் போச்சு. ஒன்றாசே, மறுத்து போன மனசுக்கு கவர்மெண்டா பார்த்து ஒரு மருந்து விட்டுருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அட இதை நம்பிதான் அரசாங்கமே இயங்குது இன்னைக்கு. இத குடி. சீ, இந்த கன்றாவில எனக்கு பழக்கம் இல்ல, வேண்டாம் எனக்கு. என்னது இது, கன்றாவியா? கன்னி பெண்ணு மேல இருக்கிற ஏக்கத்தை விட இந்த தண்ணி போனை தீத்துருவா. காதலியால் கைவிடப்பட்ட காளையருக்கெல்லாம் கவர்மெண்டால் விடப்பட்ட மருந்து இது. இதுல ஒரு சிறப்பு, இரும்பா இருக்கிற மன இதயத்தை கரும்பா இழைச்சு விடும். இத பறினா உன் மனசு பூ போல மலர்ந்து விடும். ஒன்றாச இந்தா, அடா வாங்கியப்பா. அடா குடிப்பா, ஒன்னும் ஆகாது. என்னது கடன் சொல்லி வாங்குறதா? கடன் சொல்லி வாங்க, இது என்ன காப்பியா இல்ல டீயா? கவர்மெண்ட் சரக்குப்பா, அதுக்கு கவர்மெண்டால அடிச்சு விடப்பட்ட பணம் வேணும். ஏ தம்பி துரப்பாண்டி, என்கிட்ட பணம் இல்லடா.
சரி, தம்பின்னு சொன்னதுனால இரு வாங்கிட்டு வந்து தரேன். வேணும்னா பணத்தோட வரணும். ஏய், பட்டம் படிச்ச என்கிட்ட படிப்பு இருக்கு தவிர பணம் இல்லடா. பங்கு இருக்குல்ல? என்னடா பங்கு? நீ குடியிருக்கிற வீட்டுல உனக்கும் பாத்தி உண்டுதானே, அதுல சரிபாதியா பிரிச்சா உன்னோட ஆயுசு முழுக்கும் இத மாதிரி இன்னும் காசுலி சரகா வாங்கி குடிக்கலாம். நாளைக்கு இது வேணும்னா ஒண்ணு பங்கோடவா இல்ல பணத்தோடவா? ஏய், நாளைக்கு பாகத்தை பிரிக்கண்டா. மனசு ரெண்டா உடஞ்சிருச்சு, வீடு ரெண்டா போனா என் மயிருக்கு நடா. தங்கராஜ், இந்த பொன்ராஜ் எங்க ஆளையே காணும், எப்ப வரான் எப்ப போறானே தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு கூட ஒழுங்கா போக மாட்டேங்கிறான். அவன் வந்தானா நம்ம கௌரியை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு செக்அப் பண்ணிட்டு வர சொல்லுப்பா. சரிப்பா. புது பழக்கம் குடிக்கிறதுக்கு எல்லாரும் 10 வருஷம் ஃபாரின் போயிட்டா பழகிட்டு வருவாங்க. ஏய், நீ குடிக்கிற இந்த குடி எத்தனை பேர் குடியை கெடுத்துருக்கு தெரியுமாடா? நாங்க குடிக்கிறதுனாலதான் இந்த நாட்டோட பட்ஜெட்டை காப்பாத்துது, அது உனக்கு தெரியுமா? பொன்ராச, இந்த கோலத்துல உன்னை பார்க்கவாடா நான் உன்னை இன்ஜினியர் படிக்க வச்சேன். அண்ணே, இது ஒரு மானங்கட்டவளால வந்த மன கஷ்டம், அதனால இந்த மது எனக்கு இஷ்டம். இதுல உனக்கு என்னன்னா கஷ்டம். டே, எந்த கஷ்டமானாலும் அது ஏன்ட்ட சொல்ல வேண்டியதுதான்டா. இப்ப என்னோட கஷ்டம் எல்லாம் பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னு மட்டும்தான். பணம் கூட பாட்டில் வாங்கணும், அரை கட்டிங் அடிச்சா என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். டே, ஊருக்குள்ள என் தம்பி இன்ஜினியரான உன்னை என் கஷ்டமெல்லாம் போயிடும், என் கடனையெல்லாம் கட்டுவான்னு ஆசை ஆசையாக சொல்லி வச்சுட்டு இருந்தடா. டே, இப்போ குடிக்க காசு கொடுன்னு என்கிட்டயே கேட்குறியே, இதுக்காடா நான் உன்னை இவ்வளோ செலவு பண்ணி இன்ஜினியர் படிக்க வச்சேன். அண்ணா, ஆம்பளையா பிறந்த அத்தனை பேருமே இந்த குவார்டருக்கு அடிமை தானா? அது இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டர் இருந்தாலும் சரி. சரி சரி, கடை மூடிடுவான், காசு கொடு. என்னடா விட்டா ஒரேடியா பேசிக்கிட்டே போற? இன்னையோட இதுக்கு முடுக்க போட்டுட்டு ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாரு. காசு பணம்னு கேட்ட கையை காலை முறிச்சிடுவான் ஜாக்கிரத. என்னது, எனக்கு பணம் இல்லையா? என்னோட பாகத்தை பிரிச்சு கூட. என்னடா கேட்ட, பாகமா? அது உங்க அம்மா சுடுகாட்டில் இருக்குது, அங்க போய் எடுத்துக்க. இந்த வீடு என் தங்கராசு ராத்திரி பகலா செலவு பட்டறையில வேலை செஞ்சு சம்பாரிச்ச வீடு. இதுல எனக்கு உனக்கு எங்கடா பாகம் இருக்குது? பாகம் என்னங்க, பிள்ளைங்களை ரெண்டு பத்தியும் ஸ்கூல் வேன்ல ஏத்திட்டு வந்துடுறேன், வாமா. இல்லைங்க, அண்ணி சோலைமோட குழந்தைங்கள அனுப்ப எனக்கு தெரியும். நீங்க என்ன இதுங்களை பெத்த அம்மாவா? பொன்ராசு, ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரியா பேசுற? நான் உனக்கு அண்ணி இல்லையா? இந்த குழந்தைங்களை பெக்கலனாலும் இது என் குழந்தைங்க இல்லையா?
கல்யாணத்துக்கு முன்னாலேயே கண்டவனோட குழந்தை சுமந்து அதை கலைக்கும் போது கற்பியை சேர்த்து எடுத்துட்டு என் அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ண உடனே என் அண்ணியை ஏற்றுக்க முடியாது. என்ன சொன்ன, இது ஓம்புள்ளையா? குழந்தை ரெண்டையும் வயிற்றுல வச்சுக்கிட்டு குழந்தை ரெண்டும் பிறக்க முடியாத செத்து போன என் அண்ணி சோழையம்மாவோட குழந்தை வயிற்றுல புள்ள பேக்க வக்கில்லாம தான் இதுங்களை ஓம் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு ஊரு பூரா சொல்லிட்டு இருக்கிறேன். எதுவுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிற பொம்பளை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிற போரு நீ அந்த சினிமா நடிகையே மிஞ்சிட்ட. நீ ஏன்டா இப்படி பேசுற? பொன்ராஜ், நான் புள்ள பக்காதவ தான். ஆனா அது என்ன காரணங்கிறது உங்க அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். இப்படி குடிச்சிட்டு வந்து ஓடாத. என்னது, நான் ஓடறேனா? இது கர்ப்ப பைய எடுத்த ரிப்போர்ட். இது ஒண்ணு தானே? இந்த கால் கொலுசும் இது ஒண்ணு தானே? ஏய், எதுவும் பேச மாட்டேங்கிற, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுனா? ஏய், இத வேற எவ்வளவு பண்ணியிருந்தா வெட்டி போட்டிருப்பேன். ஏற்கனவே எங்க அண்ணன் ஒரு பொண்டாட்டி இருந்த வேதனை இருக்கு, மறுபடியும் அந்த வேதனை வரக்கூடாதுதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தன் மானத்தோட என் அண்ணியோட குழந்தை காலத்தோட உனக்கு எந்த தகுதியும் இல்லை. நானாவது பாகத்தால் தான் பங்கு கேட்டேன். ஆனா நீ நம்ம பங்காளி கூட படுக்கையில பங்கு போட்டு கொடுத்துட்டு இங்க வந்து உத்தம மாதிரி பத்திரி வேசம் போடுறியா? ஏய் பொன்ராஜ், நீ ஏன்டா இப்படி பேசுற? ஆமாண்ணா, கட்டல படுத்திருந்து கால் கொலுசு கலந்து விழுந்தது தெரியாம கூட கட்டி பூண்டவனா? நீ நினைக்கிற மாதிரி கௌரிமான் இல்ல. வயிற்ற கழிச்சுட்டு உனக்கு வாழ்க்கை தரன்னு நல்ல மாதிரி வந்த இவ ஒரு நடத்த கட்டவ, இவ ஒரு கற்பகரசி இல்ல, கண்ணையோட அவதாரமும் இல்ல. கட்டின புடவை பாதி நாள் வாங்க கூடயும் மீதி நாள் நம்ம பங்காளி கூடயும் படுத்திருந்த நாயுவ. மண்ணா போன என் வாழ்க்கையில மறு அவதாரமா என்னை மாத்தினதே இந்த மாணிக்கம் தான்டா. டே, பொன்னதானமா கொடுத்து பார்த்துருப்ப, கண்ணதானமா கொடுத்து பார்த்துருப்ப, ஆனா தான் கட்டிக்க போறவனுக்காக தான் கற்பையே தானமா கொடுத்த என் கஸ்தூரி பார்த்தாடா கேவலமா பேசுற. டே, கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணு நம்ம எப்ப தாய்மை அடைவோம்னு நினைக்கிற தாய்மாருங்க மத்தியில எனக்கு தாயுங்கிற அந்தஸ்து வேண்டாம், உன்னோட தாரங்கிற அந்தஸ்தை ஒன்னே போதும்னு சொன்ன என்னை கைப்பிடிச்சி என் கஸ்தூரி பார்த்தாடா இவ்வளவு கேவலமா பேசுற. அப்ப இந்த கால் கொலுசு நம்ம பங்காளி படுக்கைக்கு பறந்து போச்சா? டே, அந்த கால் கொலுசு மேல வச்ச நம்பிக்கை ஏன்டா என் கஸ்தூரி மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? காய்ச்ச மரத்துக்கு தான்டா கல்லடி படுவோம்னு சொல்லுவாங்க, ஆனா என் கஸ்தூரி காய்க்காமே ஏன்டா எல்லாரும் கல்லறிய? ஏ, அப்படியே கஸ்தூரி கெட்டு போனவளா இருந்தாலும் அதை கட்டணம் ஏத்துக்கிட்டான்டா. நீ உன் குடும்பத்தை மட்டும் பாடுறா. அதான் நானும் சொல்றேன், நடத்த கட்ட குடும்பத்துல இருந்து குடும்பம் நடத்த நான் விரும்பல. எனக்கு ஏன் சொத்தை கொடுங்க, நான் போறேன். ஏய், சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்க காரணம் இல்லாம கஸ்தூரி மேல பழி போட்டு கேக்குறியாடா? ரங்கராச, இவனுக்கு சொத்துல ஒரு பைசா கூட இல்லைன்னு சொல்லு, இவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். கசந்ததுக்கு அப்புறம் மோந்து பாக்குறது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. நாளைக்கு கௌரி வருத்தம் வந்த உடனே என் சொத்தை நான் இவனுக்கு எழுதி கொடுத்துறப்பா. ரங்கராச, எல்லாத்தையும் இந்த தருதலைக்கே எழுதி கொடுத்துட்டா, தானமா கொடுத்துட்டா, நீ என்னடா பண்ணுவ? உனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கு, அதை மறந்துட்டு பேசுறியா? அப்பா, என்னைக்கு என் கஸ்தூரி கற்பில் எந்த தப்பும் இல்லை,
அவன் எனக்கு மட்டும்தான் முந்தான விரிச்சான்னு அவனுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு என்னோட பாகத்தை கொடுக்க சொல்லுங்கப்பா. என் பொண்டாட்டி உத்தமிதான் நிரூபிக்க என் சொத்தனை அவனுக்கு அடமானமாக தரப்பா. தாயாக கூடாதுன்னு தான் கற்பையே எடுத்துட்டு என்னை கைப்பிடிச்ச என் கஸ்தூரிக்கு ஒரு அந்த தாய்மைக்கே ஒரு சோதனை வரும்போது எனக்கு இந்த சொத்தாப்பா முக்கியம். கட்டண பொண்டாட்டி மேல விழுந்த கலகத்தை தொடச்சிட்டு அப்புறமே என்னோட சொத்தை வாங்கிக்கிறேன்பா. நாளை காலையில் அவனை போத இல்லாமல் இருக்கு சொல்லுங்க, என் சொத்தை எழுதி கொடுத்துறேன்பா. ஓஹோ, இது வல்லவா மாளிகை! என் மீனாட்சியாக நான் கட்டிய வசந்த மாளிகை. இந்த மாளிகையில் என் மீனாட்சி பைய பிடிச்சிக்கிட்டு சி கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தா நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதே. ஐயோ மீனாட்சி, என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, உனக்கு தெரியாத நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மகனே நீயா அழகராசா? நான் பெத்த மகனே, கல்யாணம் பண்ணிட்டியா? சரி பரவாயில்ல, எனக்கு செலவு மிச்சம். சரி எங்க மரமோல கொஞ்சம் மூஞ்ச காட்ட. மீனாட்சி நீயா? மாமா நீங்களா? ஐயோ மீனாட்சி, எனக்கு தெரியாது. உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு சொன்னீங்க, அப்ப எப்படி? அடி பாவி, ஏற்கனவே எங்க அப்பனு உனக்கு தெரியுமா? அடிக்கடி ஒரு பெருசு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னிச்சுன்னு, அது வேற யாரும் இல்ல இவர் தான். எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொன்னாரு. இங்க பாத்தியா மீனாட்சி, இதுலந்தே தெரிஞ்சுக்க எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஏப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கிறேன், உன் மூஞ்சல சந்தோஷமே காணுமே, இவ்வளவு சோகமா இருக்கிறேன். அது ஒண்ணு, உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிற ஆசையை தீர்க்கறதுக்காக ஊரெல்லாம் தேடி ஒருத்தி கண்டுபிடிச்சி வச்சிருந்தேன். இப்படி அவசரப்பட்டுட்டீங்கடா, அவசரப்பட்டுட்டீங்க. டே தகப்பா, எனக்கு தெரியும்டா நீ எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி உடம்ப வளைப்ப, உன் மொட்டை தலையை வச்சுட்டு எப்படி எப்படி நடிப்புன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு என்ன வேலை அந்தாண்ட? நான் பார்த்துக்கிறதெல்லாம். எனக்காடா அம்மா வேணும்னு நினைச்ச? இந்த வயசுலயும் உன்னால கட்டுப்படுத்த முடியலடா. சாபர வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடா தகப்பா? மச்சான் ஏன் மாமா திட்டீங்க பாருங்க, அவர் எப்படி அழுகுறாருன்னு. ஏ உனக்கு என்ன தெரியுமா? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், எனக்கு தானே தெரியும். பொம்பளைங்க அந்த பக்கம் ஓரமா போனாவே ஒத்து நின்று ஒதுங்கி ஓரமா பார்ப்பான். அன்னைக்கு அப்படிதான் அந்த பாட்டி வந்து என்ன சொன்னிச்சு, ஏ தம்பி அழகுராசு, உன் அப்பனை அடக்கி வச்சுக்க, உன் அப்பா எந்த பக்கம் போனாலும் என் பின்னாடியே வரான்னு பாக்குது. இவன் ஆவனா பாரு, தான் இப்ப பாரு இவன் ஓக்கிது மாதிரி. இப்ப பாரு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், உன் பக்கமே வரான். நல்லா தெரிஞ்சுக்க மீனாச்சி, இல்லாத நேரத்துல எங்க அப்பனை எப்பயுமே அவனை கொஞ்சம் ஒரு பக்கம் தள்ளியே வை. சும்மா மொத மரும வீட்டு வந்துருக்கா இல்லாதையும் பிள்ளை சொல்லிக்கிட்டு கவலைப்படாதீங்க மாமா, என் வாயில இருந்து அப்படி ஒரு கெட்ட வார்த்தை வராது. அது போதும் மீனாட்சி, எந்த மாதிரி நேரத்தில் எதை செய்யற விட்டு எதை சாப்பிட்டுக்கிறான் பாத்தியா? இவன் இப்படியா இருந்தானா எனக்கு பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல மீனாட்சி, அவனை கூட்டு போய் ஆவடி பாலை பாருங்க. அப்பப்போ என்ன மறந்துடாத.
கவலையப்படாதீங்க மாமா, உங்க மகனை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். அவளை பாத்துக்கிறது அப்புறம் இந்த மாமனை மறந்துறது அப்பப்ப கவனிச்சுக்க, அவளைத்தான் சொல்லுவான். யோ வாய உள்ள போலாம், அங்க வேற வேலை இருக்கா போட வா. அம்மா கொஞ்ச நேரம் இரு மீனாச்சு, மறுபடியும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எங்க அப்ப முன்னால மாலையை மாத்தல, இங்க மாத்திக்கலாமா? ஊர் சனங்க மேல மாத்திக்கலாம். இன்னும் கீழே வைக்கிற இல்ல, கீழே வச்சு மேல போடலாம். நீ ஒண்ணும் போட வேணாம், கழுத்துல போடு. ஏச்சிப்பே அண்ணா, எப்படி நான் போட்ட நங்கூரத்தால நம்ம பங்காளிக குடும்பமே நடுத்தருக்கு வர நிலைமையில இருக்கு. அது இல்லடா வர நிலைமையில இருக்கு, வந்து ஆகணும். என்ன வேண்டான்னு ஓடி போனவளுங்க, ஓடி வந்து என் காலில் விழுகணும். உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும், நான் சொல்லணும் எனக்கு நீதான் வேணும்னு சொல்லணும். அந்த குடும்பம் படுற வேதனையை பார்த்து அவளுங்க ரெண்டு பேரும் எனக்கு படுக்க பாய் விரிக்கணும், அந்த பாயில நான் படுத்து பாதாம் பால் குடிக்கணும்டா. அண்ணா அந்த குடும்பத்தை சாகடிக்கிற நேரம் குறிக்க சொன்னா, நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சாலும் சரி, இல்ல எதுக்கு வேணாலும் நேரம் குறிச்சிக்கோ. என்னோட அடுத்த புரி அந்த கௌரி. ஒவ்வொரு தடவை குறி வைக்கிறது உன்னோட ஸ்டைல், ஒரு தடவை குறி வச்சு ஒரே அடியா சாய்க்கிறது என்னோட ஸ்டைல். நான் வச்ச குறி இன்னும் அந்த நம்ம பங்காளி தங்கராசு வீட்டை நோக்கி போயிருக்கும். ஒன்னும் புரியலையே, யாருக்கும் தெரியாத செய்யறதுடா புத்திசாலிக்கு அழகு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கராசு பொன்ராசுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்கறதுதான். என்னோட கணக்குப்படி தங்கராசு பொன்ராசுக்கு சொத்தை பிரிச்சு தர மாட்டான். அப்போ எனக்கு இன்னும் வேலை இருக்குன்னு சொல்றீங்க? அந்த என்ஜினியர் படிக்கிற எச்சக்கல நாய கோட்டருக்கு அடிமையாக்கி அந்த கவரி மேட்டரை முடிச்சே தீர்வேன். ஆமாண்ணா, சொத்து பொன்ராசு கைக்கு போவாதுன்னா அந்த தங்கராசே எல்லாம் வச்சுக்குவானா? தங்கராசு வச்சுக்க போறதுலாம் வைத்த பசியும் வறுமையும் மட்டும்தான்டா, சொத்தை வச்சுக்கிறதாவது. அவன் சோத்துக்கே வழி இல்லாத நிக்க போறான். இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பேசாம அந்த தங்கராசி கதையை முடிச்சு விட்டா அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா நடுத்தருக்கு வந்துட போகுது. இதை ஏன நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? நீ ஆணி வேற வெட்டி சாக்கின்னு நினைக்கிற, ஆனா நீ நினைக்கிற மாதிரி தங்கராசு குடும்பம் சாதாரண மரம் இல்லடா, ஆலமரம். அந்த ஆலமரத்தை விழுதுகளை வெட்டினா முத தங்கராசுங்கிற ஆலமரம் தானா சாயும். நம்மளோட அடுத்த குறி நம்ம தங்கராசோட தங்கமான குழந்தைங்க அரசன் அரசி. அதுங்க அழுதா தங்கராசு வருத்தப்படுவான். அதனால தங்கராஜு போற சாயப்பட்டறையில ஓனரை வர சொல்றேன், வேலையை விட்டு தூக்க சொல்றேன். அப்புறம் பாரு வறுமையும் வயிற்று பசியும் எப்படி வருதுன்னு. ஆஹா, என் லவ்வரை வேற இன்னும் பார்க்க முடியாத இருக்கிறேன், ஆனால் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா வேற திட்டுவா. அவளை என்ன பண்ணலாம், அவள் இல்லாத போது அவளை பற்றி நினச்சிக்கிட்டுக்கலாமா?
இப்ப பாத்துட்டா அடுத்தது வந்து பக்குவமா மேதமா ஆரம்பிக்கலாம். முதலிரவுக்கு ஏதாவது ஒத்திக்க பாப்பாங்களா? எவன் பார்த்தானா பாக்கலாம்னா நாம பாப்போமே. பார்த்தா ஏத்துக்க மாட்டாங்களா? பாடும் பாரும் பாடு தொலையும் பாடி தொலையும் பாட மன்றர்களா அப்படின்னு சாப்பிடுறிய அண்ணனி. நான் அப்புறமேல அந்த பூகதையை சொன்னல போய் கேட்டேன், பூரா யம கண்டனம் எடுத்த உடனே முதலாட்சி செஞ்சிடக்கூடாது, முதல் லிகரசர் பார்த்துட்டு அப்புறமேலு செஞ்சு பாரு, அப்பதான் சூப்பரா இருக்கணும். இந்த யமகண்ட என்னமோ வந்து நேரா வந்து இடிக்குதாமல்ல, அந்த நேரத்துல நம்ம நேரா போக கூடாதான், கொஞ்சம் கோணையா தான் போகணுமா, நம்ம கோலைய பண்ண நல்லா இருக்காதுல்ல, அதனால சரி இரு நான் போய் கட்டில எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். பொறுமையா வேலையை விட்டு விட்டு அடுத்துட்டு இருக்கீங்க, போய் சீக்கிரம் கட்டில எடுத்துட்டு வாயா. கட்டில போட்டு நீ ரெடி பண்ணி வைக்கிறது இல்லையா, ஒரு புருஷன் வரதுக்குள்ள உள்ள போய என்ன பேர் வைக்கலாம்? அடி மான கட்டவள, இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்குடி குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி முடிவு பண்ற? அதுக்குத்தான ஆசைப்பட்டேன், சீக்கிரம் வா. மாமா இன்னைக்கு கட்டில ஆடுது இல்ல? நான் கட்டில ரைட்டா ஒரு குத்துக்கல்ல ஆட்டமா இருந்துச்சு. அட நம்ம ஆள சரி பண்ண சொன்னேன், அவர் பண்ணல மாதிரி தெரியுது, இருந்தாலும் இந்த பக்கமா உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. மச்சான் இன்னைக்கு மறுபடியும் கட்டில ஆடுது. மீனாட்சி எங்க அப்ப குரல் மாதிரி தெரியல உனக்கு? ஆமா மச்சான், கட்டில் கடியிலதான் கேக்குது. தெரியண்டா நீ மொன பாம்பு பிடிக்க வந்தியா இல்ல பாம்பு விட வந்தியா எனக்கு தானே தெரியும். என்ன தப்பா நினைக்காதரா, பாம்பு கீது பூந்துருச்சுனா தாலி கட்டிட்டு வந்தா என் அப்பாவும் தொல்ல தாங்க முடியல, பக்கத்துல இருக்கிறவன நம்பிக்கையோட விட்டுட்டு போயலாம் பாரு. கம்பராம பாரு, இவனோட யோக்கியதை பாரு மீனாச்சு. நான் என்ன சொல்றேன், அவன் இந்த பக்கம் நிக்க வேண்டியதானே, ஓம் பக்கமே வரான். மீனாச்சு என் மொண்டாட்டி என்ன எப்படி லாவ வச்சிருந்தா தெரியுமா? இனிமே யாரு என்ன அப்படி வச்சுக்குவா? நீங்க கவலையே படாதீங்க, எங்க அத்தை உங்களை எப்படி வச்சு அள்ளி நின்னு பேச.
என் அத்தை உங்களை எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நான் உங்களை வச்சுக்கிறேன் மாமா. அடியே அருவ கட்டவில, ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல எங்க அப்படிக்கு பொண்டாட்டியா சொல்லு. இங்க பாருங்க மச்சான், அத்தை நினைப்புல அப்படி துடியா துடிக்கிறாரு, இதை போய் தப்பா நினைக்கிறீங்களே. மீனாட்சி, மீனாட்சி என்னால அவங்களுக்குள்ள சண்டை வேணாம். ஏதோ என் பையன் இப்படி தப்பா பேசணும்னு நினைச்சுக்காங்க. அவெல்லாம் அப்படிதான். சரி, அவனால முடியலன்னு வச்சுக்க, மாமா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தினா போதும். நான் வந்து டக் நீ வா. மாமா நீங்களாம் அது கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். டேய் தகப்பா சீக்கிரம் போய் தொலைடா, கட்டி சோத்துல பெருச்சாலி கட்டின மாதிரி ஏன்டா வீட்டுக்குள்ள வந்து ராவடி பண்ற? சரி நீங்க மீனாட்சி, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட். கௌரி இந்தாம்மா பத்திரம், இதை அவங்கள்ட்ட கொடுத்தா குடிச்சு அழிச்சிருவான், அதனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன். இந்தாம்மா இது பாருங்க, அவர் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாரு. நீங்களும் பத்திரத்தை பத்திரத்தை பிரித்து தராம அப்படி தரீங்க. இது பாருங்க, உங்கள் தம்பி நம்பி நான் போக முடியாது, அதனால சொத்தை பிரிக்க வேணாம், எங்களுக்கு தரவும் வேணாம். நான் எங்கள் அக்கா கூட இருந்துக்கிறேன். மாமியா மயிர புடிங்க மருமகன் தானமா கொடுத்தானா? அந்த கதையா இருக்குது. யார் வீட்டு சொத்த யாரு தானமா தரது? உன் தம்பி பொண்டாட்டிக்கு வாங்கின 5 லட்சம் ரூபா கடன் நேத்தோட 30 நாள் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இன்னைக்கு டைம் கொடுத்தேன், 31வது நாள் நீங்க இன்னும் பணம் கொடுக்கல. அன்னைக்கு என்னமோ பத்தமெல்லாம் கொடுத்து பத்திரம் வேணுமா பணம் வேணுமான்னு பயாஸ்கோப்லாம் காமிச்சா, இன்னைக்கு பத்திரத்தை அவங்கிட்ட கொடுக்குற. நேத்தோட சட்டப்படி இந்த வீடு எனக்கு வந்துருச்சு. சங்கர் அன்னைக்கு ஏதோ கோபத்தில் பேசுறேன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீரியஸா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இனிமேட்டு நான் சீரியஸா தான் இருப்பேன். எந்த பிள்ளையும் வாங்கின கடனும் என்னைக்கு இல்லைன்னு ஆகாது, அதை தெரிஞ்சுக்கங்க. இப்ப பணத்தை தரியா இல்ல பத்திரத்தை தரியா? பணத்தை கொடுத்துறேன், ஆனா இன்னொரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க. நான் வேலை செய்யற இடத்துல பணம் கேட்டிருக்கேன், தரேன் இருக்காங்க, ஆனா இப்ப வேலை இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. யோ நீலாம் சோத்துல உப்ப போட்டுங்கிறியா வேற ஏதாவது போட்டுங்கிறியா? அன்னைக்கு கேட்கும் போது என்ன சொன்ன? ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 31 நாள் கொடுத்தேன், இன்னையோட 31 நாள் முடிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள விசாரிச்சேன், நீ ரொம்ப ரோசக்காரன் சொன்னாங்க. இங்க பார்த்தா கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம இருக்கிற. ஓ உனக்கு ஆக்கி போற அப்படியா? அதனாலதான் இப்படி இருக்கிற. கர்ப்பமாகற இந்த ராத்திரி நேரத்தில் அவங்களை கூட்டிட்டு நான் எங்கப்பா போவேன்? இன்னைக்கு ஒரு ராத்திரியும் இங்க தங்கிட்டு காலையில எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் போயிடுறேன்பா. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைகளுக்காகவாது கொஞ்சம் பாரு சங்கர். இத பாரியா, நீ குழந்தைய காட்டினாலும் சரி குட்டிய காட்டினாலும் சரி நாம செய்ய மாட்டேன். இதோ பார், நீ குழந்தைய காட்டினாலும் சரி குட்டியை காட்டினாலும் சரி
நான் செய்ய மாட்டேன். மரியாதையா வெளியே போயிரு. இல்ல சங்கர், இன்னைக்கு ஒரு நாளும் நாங்க வாசல்ல வேணா படுத்துக்கிறோம், காலையில எந்திரிச்சு போயிடும். இப்ப இந்த குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டிக்கிறேன்ப்பா. இங்க இருக்கிற உயிர் உள்ள அத்தனை பொருள் உனக்கு சொந்தம், உயிர் இல்லாத அத்தனை பொருள் எனக்கு சொந்தம். ஒரு வா சோறு இல்ல, ஒரு பருக்க சோறு கூட இங்க இருந்து எடுக்க கூடாது. மரியாதையா வெளியில போயிரு. நானா பிடிச்ச தள்ள நல்லா இருக்காது. சங்கர், நான் உனக்கு துரோகம் பண்ணிருந்தா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதப்பா. உன் காலை பிடிச்சி கேட்கிறப்பா. நீ காலில் விழுறேன்னு சொல்லிட்ட, கருணை காட்டலனா அவ்வளவு நல்லா இருக்காது. ஒரு நிமிஷம் பஞ்சாயத்து பைப்புல பச்சை தண்ணி வரும், அதை வாங்கி குடிச்சுக்கங்க. அதுக்கு தான் இந்த சொம்பு. எல்லாம் போய் குடும்பத்தோட பிச்சைடுங்க. இந்தா முடியா போத பிச்சை. என்னோட போனி கைராசியா இருக்கும். எல்லாம் வெளியே போயிருங்க, நான் ஊட்ட பிடிட்டு கிளம்புறேன். வீட்டை பூட்டாச்சு, மரியாதை வெளியில போயிருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா அம்மா பசிக்குதுமா, அப்பா பசிக்குதுப்பா. கஸ்தூரி பாத்தியா, ஓ பிறந்தவன் கொடுத்த சீதனத்தை பாத்தியா. நடுத்தெருவுல நிக்கிறப்பா. ஐயோ பாவம், இந்த ஊர்ல எங்க அப்பா சொல்லுவார் உங்களை பத்தி, எப்படி எல்லாம் நீங்க வாழ்ந்த குடும்பம், இன்னைக்கு இப்படி நடுத்தெருவுல நிக்கிறீங்களே. சரி இருங்க, சாப்பிட்டீங்களா? நீ இல்லப்பா, குழந்தைகளுக்கு கூட நான் எதுவும் சாப்பாடு இல்லப்பா. ஐயோ பாவம். சரி இருங்க அம்மா, அதை கொடுமா. ஐயா நாங்க எங்க அம்மாவும் நானும் கோயில் வரைக்கும் போயிருந்தோம். சரி அங்க பொங்கல் வச்சிருந்தோம். சரிங்களா, இதை நீங்க உங்க பேர குழந்தைங்களுக்கு உங்க மகன் எல்லாரும் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்களா? சரிப்பா. சரி குடிக்கிறதுக்கு
தண்ணிக்காக தான் யூஸ் பண்ணீங்க. இப்போ நீங்க எங்க போய் தங்க போறீங்க? அதுதான்ப்பா எங்களுக்கு என்னன்னு பண்றதுன்னே தெரியாத இருக்கிறோம். சரிங்கய்யா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஏன்னா எவ்வளவு உதவிகள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க எங்க தோட்டத்துல ஒரு குடிசை வீடு ஒன்று காலியா இருக்கு, அந்த வீட்டில் நீங்க தங்கிக்கீங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? வாடகைலாம் ஒன்றும் வேணாம், புரியுதுங்களா? நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துக்கலாம், சரிங்களா? என்ன உங்க பிள்ளைய நினைச்சீங்க? சரி சரிப்பா. தண்ணி கொண்டு வந்தோம்.
மாதிரியா? என்ன கண்ணு, கண்ணமெல்லாம் செவந்து இருக்குது. குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா. நேத்து வரைக்கும் வீட்டுல திருவர பைப்புல தண்ணி பிடிச்ச நீ இன்னைக்கு தெருவுக்கு வந்திருக்கிற. என் அத்தம்மாவை இப்படி கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு அழுகழுகையா வருது. என்ன, என் தம்பிக்கு கிள்ளி விட்டுட்டு எனக்கு தொட்டில் ஆட்டலான்னு வந்திருக்கிறியா? இந்த பேர் உன்னோட குள்ளனித்தனமெல்லாம் அவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். வேணா விதைச்சவன் வினையத்தான் இருப்பான், தினை விதைச்சவன் தனையதான் இருப்பான். நீ எங்க குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் கூடி சீக்கிரம் தண்டனை அனுபவிப்ப. காத்தாலைக்கே கஞ்சில காத்தப்பா, என் மூக்குல ரெண்டு மூக்குத்தி ஏத்தப்பான்னாலாம். சரி, மூணு வேளை சோறு முழுசா திங்க முடியாது, நீ வாய் பேசுறியா? பார், இப்ப கூட ஒன்னும் கெட்ட போல. என்ன கட்டிக்க மாட்டேன்னு ஓடி போய் அவங்கிட்ட தாலியை கட்டிக்கிட்ட. அவன் கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அவன் கட்டண தாலியை அவுத்து எரிஞ்சிட்டு வா. கடைசி வரைக்கும் நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன். என்னடா, பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் நான் பொம்பளை. சேலைய முழங்கால தூக்கி கட்டினு வச்சுக்கோ, ஆம்பளாடா. டேய், உன்னோட பணம் எல்லாம் என் புருஷனோட குணத்துக்கு முன்னாடி தலைமயிருக்கு சமண்டா. கூளை குடிச்சிட்டு குடிசையில வாழ்ந்தாலும் என் புருஷன் சொக்க தங்கண்டா. என்ன சொன்ன, என்ன சொன்ன, என்ன பப்பாட்டியா வச்சுக்கறியா? டேய், என் புருஷன் அவர் உசுருக்குள்ள என்ன வச்சிருக்காரு. உன்னோட காசு பணத்துக்காக உன் கட்டிலுக்கு நான் மட்டும் இல்ல, என் கிழிஞ்ச சேலை கூட வராதுரா. என்னடா, என்ன முறைக்கிற? மரியாதையா வந்த வழிய பாத்துட்டு போயிட்டே இரு, இல்ல அறுத்து போடுவேன். என்னடி ஒட்டை நாயாச்சு, பொறுமையா இருந்தா சும்மா எகர்ற. ஏய், ஆறடி ஆம்பளை கூட என்ன பார்த்தா இடுப்புல இருக்கிற வேட்டி அவுத்து விடுவாண்டி. மூணு நாளைக்கு மூத்திரம் போக மாட்டேன். என்னி அறுத்து போடுவேங்கிற இந்த இடத்துல புடவி அவங்கிற யாரு வந்து என்ன பண்றாங்க? என்ன பண்ண முடியும் நினைச்சியா? போலாம் தேவி ஒரு பொம்பளைதான், புளிய மரத்தால அடிச்சு துரத்தினாலே அவ்வளவு ஒரு பொம்பளைதான். அந்த வகையரா சேர்ந்தவதான் காசு களையறவ நோய் இல்ல. நீ காசை விட்டு எறிஞ்சா படுக்கிற என்னென்ன தேவடியா நினைச்சியா? என்கிட்ட என்னமோ விளையாடுறத வச்சுக்கிட்ட விளக்க மர கையில எடுத்தனா உடம்புல சீம்பேறி சீ பிடிச்ச செத்து போயிருவேன். என்ன சொன்ன? இனிமே நீயே வந்து அவுத்து போட்டுட்டு நின்னால நான் உன்னை தொட மாட்டேன். ஆனா ஒண்ணு, இனிமே தாண்டி உனக்கு அடிமேல அடிவில போகுது. நீ இன்னைக்கு அழ ஆரம்பிக்கிற, நீ ஆயுசு முடிகிற வரைக்கும் அழுக முடிய நிறுத்த முடியாது. இங்க சோறு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம உன்னையும் உன் குடும்பத்தையும் இதே ஊர்ல தட்டேந்தி நடுத்தெருவுல பிச்சடிக்க வைக்கலாம். என் பேரு ஈஸ்வரன் அடி. என்ன சொன்ன,
என்ன அறுத்துருவியா? சீ பிடிச்சி செத்துருவனா? என்ன அறுத்துருவன் சொன்னல? அறுக்கிறடி, உன் தாலி அறுக்கிறேன். உன் தாலி அறுத்து முண்டைச்சியாக்கி நடுத்தெருவில் நிறுத்தி உன்னையும் உன் குடும்பத்தையும் வேறோட அறுத்து என்னைக்கு உனக்கு வெள்ளப்பட கொடுக்கறனோ அன்னைக்கு தான் நான் வேட்டைய கட்டுவேன். இது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கிட்ட நடக்கிற யுத்தம் இல்ல, வேட்டிக்கு விளக்கமாத்துக்கு நடக்கிற யுத்தம். இது சவால் இல்லடி, சத்தியம். ஏய் நில்டா, அடுத்த வேளை சோத்துக்கு அவன் என்ன பண்றதுன்னு அலையறான். குடியே முழுகி போய் கிடக்கிற இந்த நேரத்தில் இப்படி குடிச்சிட்டு வரிய, உனக்கே நல்லா இருக்காடா? இல்ல நீ எனக்கு தான் பிறந்தியா இல்ல விருந்தாளிக்கு பிறந்தியாடா? அது என் அம்மாவை கேட்டாதுன்னு தெரியும். குடிக்கிறேன் குடிக்கிறேன் திட்டுறிய, நான் என்ன சொத்தை வித்தா குடிக்கிறேன்? அப்ப உட்கார வச்சு சோறு போடுறானுங்கடா. நீ எனக்கு ஆயுசுக்கும் சோறு போட வேணாம், ஆயுசுல ஒரு நாள் போடுறா. உன்னை படிக்க வச்சதுக்கு அதுக்காவது புரோஜனம் ஆகட்டும். நான் உனக்கு சோறு போடுவேன் தான், நீ எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்க. இப்படி வயசான காலத்தில் வெட்டியே நின்று நியாயம் பேசுறத விட்டுட்டு எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்கு போனா போலாம். ஆமா, எங்க உன்னுடைய அரும மக தங்கராசு அன்னைக்கு என்னமோ கொண்டாட்டி கற்பை நிர்வகிக்கிறேன், அதுக்கு சொத்த அடமானம் தரேன்னு பெரிய வசனமெல்லாம் பேசணும். எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு தானா? டேய் நீ மனுஷனா மிருகமாடா? மாமன் மச்சான் தான், தம்பியோ தம்பி பொண்டாட்டிக்கோ தரக்குருவா பேசுனா? குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறோம்டா? அப்படிப்பட்ட தங்கராசுவா தப்பா பேசுற? டேய் நியாயமா பார்க்க போனா இந்த கடன் பூரா உனக்கு தான்டா சொந்தம். என்னது கடன் என்னோடையதா? என்னது புது கதையா இருக்கு? ஓ, உனக்கு சொத்து மட்டும் தானே தெரியும், கடன் கண்ணுக்கு தெரியாதுல்ல? டேய் சங்கரர் கௌரியை படிக்க வச்ச, அவளை படிக்க வச்ச செலவு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுன்னு கேட்டான். அதை நீ தான் கட்டணுமே தவிர தங்கராசு எதுக்கடா கட்டுவான்? டேய் நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீயும் உன் மொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ. என்னைக்கு உன் மொண்டாட்டியை படிக்க வச்ச செலவை நீ தரையோ அன்னைக்கு நீ என்ன அப்பான்னு கூப்பிடு. அது வரைக்கும் நீ எனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு அப்பனும் இல்ல. கௌரி, கௌரி, மாமா, கௌரி நீ உன் புருஷனோ நாளைக்கே தனி கொடுத்தனும் போயிருங்கம்மா. மாமா என்ன மாமா இது, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் மாமா இந்த திடீர்னு முடிவு? மா நேர மாச கர்ப்பிணியா இருக்கிற உன்னை பார்த்து உன்னை தனி இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. இவனுக்கு அப்போவாவது பொறுப்பு வருதான்னு பார்க்கலாமா. கஷ்டப்பட வேண்டிய இவன் ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கிறான். ஆனா தங்கராசு நல்லா வாழ வேண்டியவன் இன்னைக்கு நடுத்தருவுல நிக்கிறாமா. நீ உன் புருஷனை விட்டு தனியா வாழ்ந்தா எங்களுக்காட்டி இல்லாட்டும் இல்லாவிட்டாலும் உனக்காக அவன் திறந்தவன் இல்லையா? இத பாரு,
அதையும் மீறி உனக்கு கஷ்டம்னா நீ உடனே இங்க வந்துடு. நீ எதுக்கும் கவலைப்படாதமா. சரிம்மா, நான் கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு இருக்கிறேன். மாமா, என்னாச்சு, ஏன் இப்படி அணைத்திட்டு உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு, ஒரே குளிரும் காய்ச்சலுமா இருக்குது. நீ வேணா தொட்டு பாரு. மாமா, காய்ச்சல் தான் அடிக்குது. இருங்க, நான் போய் காபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மீனாச்சு, தலை தான் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் மருந்து போட்டு நீ விடுறியா? தான் இருங்க, எடுத்துட்டு வரேன். மாமாக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாரு, அதனால தலையை பிடிச்சு விட்டியா? இல்ல அவனை வேற ஏதாவது எல்லாம் பிடிச்சு விட்டியாடி? மாமா பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி முடிக்கிறான் பாரு, திருட்டு பையன். எல்லாம் முடிஞ்சதாடா தகப்பா? எல்லாத்தையும் பையன் இருக்குதா? அவன் உனக்கு மாமனாரா இல்ல வேற? இன்னமேல இதெல்லாம் பார்த்த வாட்டி இந்த ஊர்ல என்ன பண்றது? நான் பேசாம காஞ்சி ராமேஸ்வரன் அப்படியே தலைமையில துண்ட போட்டு போவேண்டித்தான். மீனாட்சி, இப்படி பேசுறான நீ வருத்தப்படாத. நம்ம உறவு பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? மாமா, நீங்க கவலையே படாதீங்க. மாமா, நீங்க மந்தையில் நின்னாலும் வீரப்பாண்டி தேரு. மாமா, வீரப்பாண்டி தேரு. அடி காமாலஜி, அவன் வீரபாண்டி தேருலடி, வீரபாண்டி ஏறு காட்டினா அப்படியே பொழந்து விட்டுருவான். அங்க என்னடா உனக்கு வேலை ஆகட்ட? ஏண்டா அடி பாவி, தாலி கட்டினதுனாலந்து எனக்கு மட்டும் பொண்டாட்டியாரு. ஃபர்ஸ்ட் வா, தாப்பால் போலாம். இருங்க, மாமா தலை வலிக்குதுன்னாரு, முதல்ல அவரை கவனிச்சு அப்புறம் அவ சும்மா இருந்தாலும் இவ அவங்கிட்ட போய் ஏறாள். தகப்பா, உன்னை அப்புறமேல நான் வச்சுக்கிறேன். தப்பாக்கா, பூரா மயிர் இப்படி. அப்படி என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத நான் தப்பு பண்ணிவிட்டேன்? என்னமோ, என் பையனால முடியாதப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தாசி பண்ணலாம்னு பாக்குறேன். அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். எத்தனை நாளைக்கு நான் இப்படியே இருப்பீங்க? என்னண்ணா இந்த வேட்டி கட்டினா? நான் வேட்டி கட்டிக்கிட்டு வர்றது ஒண்ணுதான், வேட்டி இல்லாம வர்றது ஒண்ணுதான்டா. பொட்டச்சி போட்ட சவால்ல தோத்துட்டு வேட்டி கட்டிக்கிட்டான் இந்த ஊர் சில காரிஞ்ச மூஞ்சல துப்புமடா. ஏ துரபாண்டி, என் இடுப்புல வேட்டி நிக்கணும்னா
அந்த தங்கராசு வீதியில நிக்கலடா, நான் வீதியில நிக்கலடா, அவன் குடும்பம் சுடுதண்டிக்கு போகணும்டா. அண்ணா, அடுத்த முறை உன்னை பார்க்கும் போது தங்கராசு குடும்பத்துக்கு சமாதி கட்டிட்டு தானே உன்னை வந்து பார்ப்பேன். ஏய் தம்பி. அண்ணா, உடனே உயிர் போயிடக்கூடாதுரா, அப்படி போனுச்சுன்னா இந்த ஈஸ்வரனோட பவர் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா துடி துடிக்கணும். அந்த கஸ்தூரி அழுது அழுது அந்த கண்ணீர் தான் அவன் குடிக்கிற தண்ணீரா கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு என் முன்னாடி நில்ல. அண்ணா, குகைக்குள்ள சிங்கம் மாதிரி இருந்த உடனே இப்படி நடுத்தருவுல குறுகுறுன்னு உட்கார வச்ச அந்த சிரிக்கி சிண்டை பிடிச்சி எழுத்திட்டு வந்து முன்னால நிக்க வச்சு அவ சீரழியத உன்னை பார்க்க வைக்கல, நான் உனக்கு தம்பி இல்லனா. ஏய் அவசரப்படாத, நான் சொல்றதை நிதானமா கேளு. நம்ம பசங்களை நாலு பேர்த்த கூட்டிட்டு போ. சரிண்ணா. அந்த ஐயாவை வருவான், அதான் நம்ம சித்தப்பன். சரி சரி. அவன் கண்ணுல ஆசிட் அடி, அபிஷேகம் பண்ணுடா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, இந்த காரியம் நீ செய்யறது சங்கர் பண்ணனதா தான் இருக்கணும், புரியுதா? சரிண்ணா, ஏற்பாடு பண்ணிட்டு வா. அண்ணா, நீங்க சாஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சாதிக்க பிறந்தவன். சாகடிக்கிறதுக்குன்னே பிறந்தவன். அண்ணா, நடக்க போற இந்த ஆடு புள்ளி ஆட்டத்துல நீ புளியா மட்டும் இரு. அந்த ஆட்டுக்குட்டிங்கள உன்னோட வட்டத்துக்குள்ள ஒவ்வொன்றா வர வைக்கிறேன். அடியே கசூரி, நான் வேட்டிய கட்டுறனாலும் நீ வீதியில நிக்கிறனாலும் வெகு தூரத்துல இல்லடி, வெகு தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்கு. டேய் துரபாண்டி. அண்ணா, நீ செய்ய போற இந்த காரியம் மறுபடியும் தங்கராசுக்கும் பொன்ராசுக்கும் பகை வரணும், மாம மச்சானுக்கு குழி தோண்டணும், அச்சா மாமனுக்கு குழி தோண்டணும், நாம ரெண்டு பேரும் அவனுக்கு மலர் வளைய வைக்கணும்டா. ஏனா இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பேசாம அந்த தங்கராஜி கதையவே முடிச்சிட்டா என்ன? இதை மட்டும் செய்யவே மாட்டேங்கிறீங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடிவு கட்டக்கூடாதா? அண்ணா, அந்த கவுரி அனுவனுவா சித்திரவதை பண்ணணும். அண்ணா, அந்த கவுரி அன்னைக்கு என்ன வாந்தி எடுத்து நடிச்சு என்ன ஏமாத்தனால, நாம இந்த அளவுக்கு ஆளானதுக்கு அந்த கவுரி அவன் குடும்பம் தான் காரணம். அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வழியா தான் அந்த கவுரி வருவா, அவளை நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்னா. யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது, வாங்க நான் போய் சாவடி. ஏய் பாண்டி, இந்த நாயை தூக்கி
டிச்சு ஓரமா போடுங்கடா. கஸ்தூரி, குழந்தைங்க ரெடி ஆயிடுச்சா? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுமா? இப்ப தங்கராஸ் வேலையெல்லாம் எப்படிப்பா? பரவாயில்லையா? ஏதோ சுமாரா போயிட்டு இருக்குதுப்பா. நேத்து கூட பிள்ளைங்க எதுவுமே சாப்பிடல, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் கையில் என்ன இருக்கு கஸ்தூரி? கஸ்தூரி, பிள்ளைங்கள பேசாம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திடலாம. அங்கே மதியான சாப்பாடு போடுவாங்க. அந்த ஒரு வேளையாவது பிள்ளைங்க கொஞ்சம் வயிறார சாப்பிட முடியல. ஏப்பா இதுக்கு போய் கண்கலங்குற? இல்லை, உன்னோட கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான். உன்னோட பிள்ளைங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க பாரு. மார்க், அரசி, அரசு, தங்கராசு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். கஸ்தூரி பிள்ளைங்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நங்கராச, எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். கஸ்தூரியும் பிள்ளைங்களும் தனியா இருக்கிறாங்க, நீ போய் பாத்துக்கப்பா. சரி. ஏண்டா எங்க பா சங்கர எடுத்துக்கிட்டு நீ இந்த ஊர்ல வாழ்ந்துவீங்களாடா? தன்னோட தங்கச்சிங்க ரெண்டு பேர் ஓடி போன நாள்ல இருந்து பாசோட அப்பா இறந்து இன்னைக்கு தனி மரமா நிக்கிறது காரணமே நீங்க தாண்டா. ஏய், யாரு பண்ணீங்க? ஒரு முத்தம் கூட மீனாச்சு. மீனாச்சி, நாம அங்க மாமாச்சு, நீ ஊடு போடுற அழகு தனிதான், நீ போடுறத பார்த்துட்டு தான் மத்த பொம்மையும் கத்துக்கணும். ஆமா, அழகு எங்க போயிட்டான்? நம்ம பால்கர் தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு உடம்பு சரியில்ல, அதனால பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. நவருங்க எல்லாத்தையும்.
மாமா என்னத்த அப்படி பாக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மீனாட்சி, நீ ஊடு கூட்டுறத பார்க்கும் போது என் மொண்டாட்டி அலமேல கூட்டுற மாதிரியே இருக்கு. அவளுக்கு அல்வான்னா ரொம்ப நானும் அப்பா அப்ப வாங்கி தருவேன். அதான் நீ வந்துட்டிய ஏன் மீனாட்சி, அல்வா வாங்கிட்டு வரட்டுமா? மாமா நீங்களே பிரியப்பட்டு வாங்கி தரும் போது நான் வேணாம்னு சொல்லுனா கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க மாமா. மாமா மாமா இப்படி 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 கொஞ்சம் லேட்டா வாங்க மாமா, குளிச்சிடறேன் அதுக்குள்ள. என்னங்க என்னங்க உங்க அப்பனோட யோகிதையை பாத்தீங்களா? பாத்தியா மீனாட்சி, எங்க அப்பனோட வக்கீதி பத்தி நான் சொன்னல கேட்டியா? அந்த அந்த லாய் நட்டு வாங்க போய்க்குது, வாங்கிட்டு வரட்டும். லட்டு வாங்கிட்டு வராது, இப்போ அல்வா தான் வாங்கிட்டு வரும். நீ வா போ, நான் பார்த்து. என்ன மீனாச்சு இப்படி கட்டிட்டு இருக்கிற? யோ இன்னும் நான் கட்டவே இல்லையா கருமா, இப்பதான் எடுக்கிற மடிப்பு. மடிப்புல சொருவியா? தெரியாத அடே சிந்துக்கலாம். கிழிஞ்சு கிருஷ்ணகிரி ஆயிடுப்போ, கத்து சீக்கிரம் அப்ப வர வந்துடும். இரியா இரியா, என்ன பண்ண? எனக்கே தெரியல, இந்த பக்கம் திரும்பி இல்லையா நான் பாரு. ஏய் அடுத்து விட்டுருவேன் வா. நான் உங்க அப்பா அல்வா வாங்கிட்டு வந்த மீனாச்சி செஞ்சில்ல, எனக்கு வா மாதிரி இல்லையே மீனாச்சி. அதெல்லாம் உங்க அப்பா பாப்பானா? மூடிட்டு இல்லையா திரும்பி இல்லையா பாப்பா? யோ என் மாமனார் அப்படிலாம் சொல்லாத திரும்ப. மானம் கட்ட உனக்கு, அது மேலதான் கண்ணே உனக்கு. வாடா வா லட்டாரு. மீனாச்சி என் அன்பே, ஆறு உயிரே, இல்லை கொடியே, உன்னை தொட்டாலே குற்றால அழுகில குளிச்ச மாதிரி இருக்குதே. உன் சிற்றடைய பார்த்தாலே இடுப்பு நரம்பு தானா துடிக்குதே. அன்பே மீனாட்சி அல்வா சாப்பிடு. நம்ம விஷயத்த பத்தி என் பையன்கிட்டலாம் எதுவும் சொல்லி வச்சிடாத. ஆமா அவன் முதல்ல சொதப்பிருப்பானே, அவனுக்கு ஆழம் பார்க்கவும் தெரியாது, உறவு ஓட்டவும் தெரியாது. யார பாத்திரம் உழவு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா மானம் கட்டவனே? அவனா அல்வா வாடா குடுக்குற அல்வா. உனக்கு வயசு பிள்ளைய பார்த்த உடனே இடுப்பு துடிக்குதாடா, உனக்கு எவ்வளவு கொழுப்புடா உனக்கு. ரெண்டு மீனாச்சிய அந்த கைத்தை எடுத்துட்டு வாடி கட்ட. மாமன் பாக்காத கட்டு, ஆடிட்டு வரா பாரு. சோப்பு எடுத்தார மாதிரி அதை எடுத்துட்டு வாங்கம்மா மாண்ணா. சரி நானும் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அந்த சோப்பை பிடிக்குள்ள நழுவி கீழே விழுந்துருச்சு. ரெண்டு பேரும் மீனாட்சி பாவாடை வந்துருச்சு.
உண்மை இல்ல. அவர் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொல்றத நம்பாதீங்க மச்சான். சரிரா பொய்னா வச்சுக்கலாம். உன் பொண்டாடி தொலைல இருக்கிற மச்சான் எனக்கு பிறகு என்ன சொல்றீங்க என்ன பண்றீங்க? போய் செக்அப் பண்ற மாதிரி பண்றீங்க, பண்ணிட்டு குழந்தையும் அவளும் சாவர மாதிரி ஊச போடுறீங்க. அவ புள்ளைய பெக்க முடியாத சாகனம், அந்த குடும்பம் வேதனைப்படணும், அதை பார்த்து அவன் மறுபடியும் குடிக்கணும், அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும். அவ அக்கா கஸ்தூரி புள்ள இல்லாம சாகணும், இந்த கௌரி புள்ள இருந்து பெத்துக்க முடியாத சாகணும். நான் போட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும். சார் டாக்டரு, ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் டாக்டர் தொழில், உயிரை எடுக்கிறதே டாக்டர் வேலை இல்லை. நாங்கள் அதை செய்ய முடியாதுங்க டாக்டர். படிச்சு பட்டம் வாங்கினதே என்னோட தயவுல. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உனக்கு நன்மையே செஞ்சு இந்த கையு, நீ எத்தனையோ தடவை செஞ்சிருக்கு சொல்லியிருக்கிற. எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறீங்க, எப்போ இந்த கை மாறலாம் நான் பண்ண போகிறேன்னு. இந்த கை கெடுதல் செய்ய வச்சிடாதன்னு நினைக்கிறேன். சரிங்க, அது மாதிரியே செஞ்சிடறேன் டாக்டர். இன்னைக்கு வர சொன்னீங்கன்னு வர சொன்னாங்க. ஆமாங்க, கௌரியை செக் பண்ணி பார்த்ததில் குழந்தை வயிற்றுலேயே இறந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், இல்லைனா கௌரி உயிருக்கே ஆபத்தாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனடியாக ஒரு 50,000 பணம் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்தீங்களா? டாக்டர், பொண்டாட்டியோட அருமை தெரியாமல் இத்தனை நாள் நான் குடிக்காரனா வருத்துட்டேன். குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிறேன் தவிர, கர்த்தமாக்கிற பொண்டாட்டியை நினச்சி கவலைப்பட்டதே இல்லை டாக்டர். இப்போ என்கிட்ட எந்த காசும் இல்லை டாக்டர். சார் என்ன இப்படி சொல்கிறீங்க? எந்த காசும் இல்லைன்னா வைத்தியம் தான் நான் பார்க்க முடியும். மருந்து மாத்திரைகளை நான் எங்கே போகிறது? நீங்கள் எங்கேயாவது போய் பணம் வாங்கிட்டு வந்தீங்களா தான் உங்கள் மனைவியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியும். சரி டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க, நான் பணத்தோடு வரேன். ஓ சீக்கிரம் வாங்க.
ஐயோ, எனக்கு அவ கூட அந்த ஆண்டவன் தெம்ப கொடுக்கலையே. எனக்கு அவர்த்து கூட அந்த ஆண்டவன் தெம்ப கொடுக்கலைங்க. உங்களை இந்த நிலைமையிலேயே நான் பார்ப்பேன். இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் உயிரையே விட்டுறலங்க. அதுக்கு பதிலாக என் உயிரை போயிட்டா கூட கவலைப்பட மாட்டேன். கஸ்தூரி, நம்மள அலறதுக்குன்னே அந்த ஆண்டவன் படைச்சிட்டு அவன் மட்டும் ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்கான். சரி, குழந்தைங்க சாப்பிட்டுச்சா? அப்பா எப்போ வருவார், எப்போ வருவார்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அரிசி வைட்டு அப்பா வந்துருவாருமான்னு ரொம்ப பசிக்கிறது மாதிரி சொன்னாங்க. மாவன் கஞ்சியா காய்ச்சி குடிச்சா சோறு எது கஞ்சி எதுன்னு தெரியாம குடிச்சிருச்சுங்க. அம்மா இன்னைக்கு சாப்பிட்டியா? எனக்கு சோறு வேணும், ஒரு மண்ணு வேணாங்க. வாசல்ல உட்காந்துருக்கும் போது நீங்க நடந்து ஒரு அழக பாத்துக்கிட்டே இருப்பேன். என் மனசுக்குள்ள அப்படியே மத்தப்பா போறச்சு போயிருவேன். இனிமே அந்த அழக நான் எப்பங்க பாப்பேன், எப்ப பாப்பேன்? கஸ்தூரி கஸ்தூரினே பின்னாடியே சுத்தி சுத்தி வருவீங்களே. என்னமே எப்படிங்க சுத்தி வருவீங்க, எப்படி சுத்தி வருவீங்க? எப்போதில கல்ல முள்ளும் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அதுல கால் வச்சு நடக்கவே முடியாதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லையே. கஞ்சி சத்த குடிச்சிட்டு கூட புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்துக்குமே அந்த ஆண்டவன் நம்மளுக்கு குறைய கொடுத்துட்டானேங்க. கிணகு கடவுள கல்ல இல்ல கடவுளே தெரியலைங்க. கல்லு கடவுள் ஆகல, அந்த கடவுள் தான் கல்லாயிட்டாங்க, கல்லாயிட்டான். எந்த சாமியுமே நான் கையெடுத்து கும்பிடவே மாட்டேன், கும்பிடவே மாட்டேன், கும்பிடவே மாட்டேன். இனிமே சுடுகாட்டுல போய் அழுதாலும் அழுவுனே தவிர ஓ சன்னதியில வந்து அழவே மாட்டேங்க. என்னாச்சுண்ணா? அப்ப என்ன பாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு பொன்ராசு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மச்சான் சங்கர் தான் பா காரணம். இல்லப்பா, அவன் அவ்வளவு கொடூரமானவன் இல்லப்பா, எல்லாம் தானாவே நடக்குது. நான் போய் அப்பா அடுத்தவங்க மேல குறை சொல்லுவான. ஆமா கௌரி, எங்கடா நீ மட்டும் வந்திருக்க? நான் என்னோட சோதனை சொல்லான வந்தேன். நீ நிக்கிற வேதனை பார்த்தா என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பொன்ராசு, நீ திருந்தி குடிக்காம மனுஷனானதே எங்களுக்கு போதும்பா. நீ எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. அவருக்கு வயிற்றுல அடிபட்டுருச்சு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா குழந்தை வயிற்றுல சேர்த்து போச்சு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அப்பதான் கௌரி காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு சொல்றாரு. ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு அடுத்த சோதனை ஆரம்பாயிடுச்சு. சரி, டே பொன்ராஜ், நீ ஆஸ்பத்திரிக்கு போ, நான் பணத்தோட வரேன். கஸ்தூரி, என்ன உன் தம்பியிட்ட கூட்டிட்டு போ. என்னங்க அங்க வேணாங்க, கூட்டிட்டு போ கஸ்தூரி. என்னாச்சு உங்களுக்கு? அதை ஏமாச்சு கேக்குற, உடம்பெல்லாம் ஒரே வழி.
இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, முக்கியமான ஸ்பாட்ஸ் பூரா ஸ்டக் ஆகி நின்னு போச்சு. சோ மாமா, வலி அவ்வளவுதானா இல்ல வேற எங்கேயாவது வலிக்குதா? இன்னும் ரெண்டு ஒரு இடத்துல இருக்குது, அது வாங்கிட்ட சொல்ல முடியுமா? சரி, டாக்டர்கிட்ட போனியா? அதே போக வரமுனா, நான் போன நேரம் எல்லாம் ஆம்பளை டாக்டர் லீவ் போட்டு போயிச்சா, ஒரே ஒரு பொம்பளை டாக்டர் இருந்தா. அந்த பொம்பளையில போய் இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொம்பளை இந்த வியாதிக்கெல்லாம் ஊசி போட முடியாதரா, ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜாதகக்காரன்ட்ட பாரு, இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதத்துல சங்கு ஊதிடுவேங்கடா. சரி, ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாத்தியா? போவாம இருப்பனா, உசுரி என்னதாச்சு? அவங்கிட்டையும் போனேன், அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு, டேய் போபாலு உனதுல கட்டம் சரியில்லடா, இதுக்கு பரிகாரம் பண்ணும், இல்ல ரெண்டு மாசத்துல நீ சங்க ஊதினா அவனும் சொல்லிவிட்டான். சரி, என்ன பரிகாரம்னு கேட்டீங்களா? கேட்காம இருப்பனா? கேட்டனே, நான் சாவாம இருக்கணும்னா ஒரு பம்பளை அண்ணம்மா அம்மனமா குளிக்கிறத பார்த்தா நல்லா ஆயிடும் சொன்னான். அது பரவாயில்ல, ஏன் மீனாச்சு நீ தான் என் மேல உசிரியே வச்சுக்கிறிய, என் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றியா, என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சிடறேன். ஆசை முழுசா சொன்னதானே தெரியும். அடே பரதேசி நாய, ஒரு மருமோல போய் இப்படி அம்மனமா பாக்கு நினைக்கிறியாடா? ஆனா மானம் கட்டவனே, உருப்படி ஆவியாடா, இந்த ஊர் விளங்குமாடா? ஏ மகனே, சாதகக்காரன் சொன்னதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஊர் மாரியாதைக்கு பொங்க வச்சு கடை வெட்டினா போதும், அதைத்தாண்டா சொன்னேன். ஏ புதுவாதரா, எனக்கு தெரியண்டா வளர்க்க மாட்டியா, உன்னை பத்தி எப்படி எப்படி எல்லாம் பேசுவேன்னு. எது இவ நம்புவடா, ஆனா நான் நம்ப மாட்டேன்டா. ஏ பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடா? இவனை அப்பன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரே கேவலமா இருக்குதுரா. எங்கேயாவது ஓடி போயிடற நான் என் கண்ணில முடிக்காத இருந்தீங்கன்னா உன நான் மறந்து வச்சா கொண்டு போடுவேன். நான் திருந்திட்டேன், ஏதோ நம்ம மீனாட்சி ஒரு தடவையாவது அனுபவிக்கலாங்கிற ஆசையில திருந்திட்டு கடைசி நேரத்திலயும் கை தொடறான் பாரு. அவ பக்கம் ஏடா போற, இந்த பக்கம் மாமன் காசி ராமேஸ்வரன் போய்க்கிறேன். நீங்க ரெண்டு பேருமாவது இனிமே சந்தோஷமா இருடுங்க. பாத்தியா மீனாட்சி, அவன் கடைசி நேரத்துல கூட எப்படி பண்ணி போறான் பாத்தியா? அட உடுங்கப்பா, அவன் கடைசி காலத்துல கை போயிட்டாரா? அவன் போயிட்டான் அந்த நாய். அவன் போனா உனக்கு வருத்தமா இருக்குதா? சீச்சி, அப்படியே புருஷன் போனாலும் பரவாயில்ல, மாமனார் மட்டும் போக கூடாது. உனக்கு என்னடி அவன் மேல அவ்வளவு பாசம்? அவர் என் அப்பா மாதிரி, அப்பா மாதிரி நடந்துகிட்டான். எனக்கு தான் அப்பா மாதிரி நடந்துகிட்டான், ஆனா மாமன்ன மட்டும் வேற மாதிரி தான் நடந்துகிட்டான். எனி சந்தேகப்படுறீங்களா? இங்க பாருங்க, இனிமேல அதெல்லாம் விட்டுருங்க. மாமா போயிட்டாருல, அதனால இனிமேல் நம்ம ஜாலியா குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பேத்து அதுங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நம்ம குழப்ப பார்ப்போம். குழப்ப பார்த்தா தான் குழந்தை பிறக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா பிறக்காத வா. வாங்க வாங்க வாங்க, அலையாத விருந்தாளி, அழைக்காம வந்திருக்கீங்க. விருந்து கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் உங்களை தான் நம்ம தேடி வருவோம். அப்ப கூட அடுத்து இங்க வீடு தேடி போய் நிக்க மாட்டோமே. தத்துவம் பேச எனக்கு நேரம் இல்லை. வந்த விஷயம் என்ன? வீடை திருப்ப பணம் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? இல்ல மச்சான், பணம் எதுவும் கொண்டு வரல, பணம் கேட்டு தான் வந்துக்கிறேன். அது வீடு உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன? அப்புறம் என்ன, வேற ஏதாவது அரிசி பருப்பு உதவி ஏதாவது வேணுமா? இல்ல மச்சான், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கௌரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, டாக்டர் ஆபரேஷன் பண்ணாதான் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அப்படியா? அதுக்குதான் தங்கி தங்கி நின்னீங்களா? உன்னைய சொல்லியிருக்க கூடாது. என் தங்கச்சிக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, இப்ப என்கிட்ட பணம் இல்லை, நான் வெளியில போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
பத்தியோ கஸ்தூரி, நான் சொல்லலை. உன் தம்பி நல்லவன் தான், அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நம்ம பேச்சை கேட்கலையேன்னு அவனுக்கு கொஞ்சம் கோவம். பத்தியா, இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னவொடனே கடவங்க எவ்வளோ வேகமாக வர்றானே. இதுதான் அக்கா தங்கச்சி பாசம்னு சொல்கிறது. பிறந்த பாசம் கூடாது. ஓ, என்னன்னு தெரியலையா? இதுதான் மாலை அவளோட கழுத்துக்கு, இது துணி பிறந்த வீட்டு கோழி, இது அரிசி பாக்கரிசி, இந்த ஒரு ரூபா நெத்தியில் வைக்கிறது அவனுக்கு. இதே மாதிரி வேணும்னா கஸ்தூரிக்கு தரேன். நீ மனுஷனாடா? டே, நீ மிருகண்டா? உன்னை மானமானு கூப்பிடுறதுக்கு அங்க ஒரு மான்குட்டி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்குது. நீ மனசாட்சியே இல்லாம மாலையும் கூடி கொண்டு வந்து கொடுக்குறியடா? டே, பொண்ணா பிறக்கிறதே பாவம்டா. அதுவும் ஒன்ன மாதிரி இருக்கிறவங்க கூட பிறகுறது அதை விட பாவண்டா. டே, உன் அக்கா தங்கச்சி கோடி போட்டு நீ மட்டும் என்னடா கோடி வருஷமா வாழுவ? டே, ஒன்ன மாதிரி இருக்கிற பிறந்தவனுகளை நான் எச்சரிக்கிறேன்டா. போனா போகுது, பிறந்தவன் பொழைச்சிக்கிட்டு போட்டோம்னு நினைக்கிறதுனால தானா நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க? ஆனா அவங்க மனசே இருந்துச்சுன்னா உங்க சொத்து சொகை எல்லாம் காணா போயிட்டா. பொண்டாட்டிக்கு மூணு வேளை சோறு போட முடியாத மொண்டிகளெல்லாம் எனக்கு புத்தி சொல்றான். போலா டே, போ. போலா வெளியே. நிறுத்துடா. ஏ புருஷன், டா போட்டு கூப்பிட்ட மரியாதை கெட்டு போயிருடா. என்ன சொன்ன? ஏ புருஷன் என்ன, எனக்கு சோறு போட வக்கு இல்ல? ஏன் பொட்டாடிக்கு சோறு போடுறான்? உங்க வீட்டுல வந்து விட்டாரு. இப்ப நீ நின்னுட்டு இருக்கியே இந்த வீடு, இதுவே ஏ புருஷன் உன கொடுத்ததுரா, அத மறந்துடாத. நீ என்ன எனக்கு கிலோ கணக்குல தங்க போட்டு லட்ச கணக்கில் பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச, எப்ப கூட பிறந்த தங்கச்சிய படிக்க வச்சியோ, அதுக்கு பணம் கேட்டு பிச்சையே இந்த வீட்டை எழுதி வாங்கினா நீ என்னடா எங்களுக்கு கோடி துணி போடுறது? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கடா. உனக்கு முன்னாடி நான் செத்து போனா கிளம்பு. Thank you.
ரெடி ஆயிட்டாங்க மாமா. எனக்கு நேத்துக்கு மதியம் கூட பிள்ளைங்க எதுவுமே சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு சாப்பிடறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ண என் கையில் என்ன கஸ்தூரி. கஸ்தூரி பேசாம பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திடலாமா? அங்கேயாவது மத்தியான சோறு போடுவாங்க. ஒரு வேளையாவது அந்த பிள்ளைங்க வயிறார சாப்பிடுங்க. ஏப்பா இதுக்கு போய் ஏப்பா கண் கலங்குற? உன்னோட கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான். உன்னோட பிள்ளைங்களாம் மழை மழை வளர்ந்துட்டாங்க பாரு. உனக்கு சம்பாரிச்சு போடுவாங்கப்பா. அரசு அரசி அரசு நீ என்ன ஆவ? பெரிய இந்தியனாய உங்களை காப்பாத்துவேன். அரசி நீ என்னம்மா ஆவ? நான் கலெக்டராய உங்களை காப்பாத்துவேன். அப்படி சொல்லுங்கடா என் சிங்கக்குட்டிங்களா. சரி சரி சூளுக்கு டைம் ஆச்சு. எங்க சேர்மேன உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் சார். ஆறு மாசமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. உங்க குழந்தைகிட்டையும் ரெண்டு மூணு டைம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுச்சேன். உங்களையும் பார்த்து ரெண்டு டைம் சொன்னேன். நீங்க அதுக்கு உண்டான பதில் எதுவும் தரல. சேர்மேனு டிசி கொடுத்துட்டு வர சொன்னாருங்க. என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காத. எங்கள் சேர்மேனுக்கு நான் கட்டுப்பட்டு ஆகணும். சாப்பாடு செய்யறதுக்கு இங்க அரிசி இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாவது அங்க பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏற்ற சாப்பாடாவது என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட கலந்து சாப்பிட்டுக்காங்கதான் ஸ்கூலுக்கு அனுப்புறது. இன்னைக்கு அதுவும் இல்லாம போயிடுச்சுங்க. அதுவும் இல்லாம போயிடுச்சு. அப்பா அம்மா என்ன இன்ஜினியர் ஆக முடியாதா? கலெக்டர் ஆக முடியாதா?
சங்கராச, நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டுமாப்பா. என்னப்பா இந்த நேரத்துல கூட இந்த உடம்பு உழைக்கலாம், அப்புறம் எதுக்குப்பா இந்த உசுறு? டாக்டர், எங்க அண்ணா உங்களை என்ன செய்ய சொன்னாரு, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கவரிக்கு சாகடிக்க சொன்னா நீ உயிர் பிழைக்க வச்சுட்ட. பாரத்வர, உங்க அண்ணன் சொன்னது எல்லாம் செஞ்சேன். அதுக்கு காரணம் எனக்கு படிக்க பண உதவி பண்ண ஒரே காரணத்துக்காக. ஆனா நான் இப்ப பண்றத அந்த டாக்டர் தொழிலுக்கே செய்யற துரோகம். துரோகமா டாக்டர்? உன் தொழிலுக்கு துரோகம் பண்ணா நீ வாழ போறன்னு அர்த்தம். என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணினா இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கிறதுல புண்ணியமே இல்லைன்னு அர்த்தம். துரா, உங்க அண்ணன் சொல்லி எதை செய்யாம விட்டேன். பாவம் கஸ்தூரி, தங்கராச கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கற்ப பை எடுத்த குத்தத்துக்காக. டாக்டர், அவ கற்பம் ஆனதுனாலதான் கற்ப பை எடுத்தா. அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லுனாரு. அப்படியே செஞ்சேன். ஆனா இதுக்கு மேல உங்க அண்ணன் சொல்லி எதையும் நான் செய்ய மாட்டேன். டாக்டர், உங்க அண்ணன் கிட்ட வாங்கின பணத்தை நாளைக்கே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். டாக்டர், எங்களை எதுக்கிறது எவனா இருந்தாலும் சரி, அந்த எவனா இருந்தாலும் சரி, நாங்க விட்டு வைக்கிறதே இல்லை. எங்க மாமா ராமசாமி தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாரு. இல்ல, சாகல, சாக அடிச்சுட்டோம். அந்த கௌரிய வயித்துல கட்டையால அடிச்சு நடுரோட்டுல நாய் மாதிரி இழுத்து போட்டோம். அந்த தங்கராச அப்பன், அந்த தங்கராச அப்பனுக்கு ஆசிட்டால அபிஷேகம் பண்ணோம். அந்த தங்கராசுக்கு காலை உடைச்சு போட்டோம். எங்க அண்ணன் ஈஸ்வரன் உத்தரவுப்படிதான் நடந்துச்சு. அந்த வரிசையில இன்னைக்கு என்னோட உத்தரவுப்படி ரெண்டு உயிர் போக போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு, கௌரி கொல்ல சொன்னா நீ கவர்னர் மாதிரி கருணை மனு காட்டின. ஒண்ணு, ஆஸ்பத்திரியில பெட்ல இருக்கிற கௌரியோட உயிர் ஒண்ணு. நீ ஓடி ஆடி தொந்தரவு பண்ணாம கண்ணை இறுக்கி முடியா, ஒரே வெட்டுதான். நீ கொண்டதுக்கு முன்னாடி போயிடும். உன் குடும்பத்துக்கு நான் எங்கடா பாசம்? ஏன்னா எங்க குடும்பத்தை சீரழிச்ச ஆழ மரம் மாதிரி இருந்த எங்க அண்ணன வாழ மரம் மாதிரி சரிச்சிட்டியடா. கட்டெரும்பு கூட துரோகம் பண்ணாத எங்க அப்பா கண்ணை எடுத்துட்டீங்களாடா. எல்லாத்துக்கும் மேல தெய்வமா வணங்க வேண்டிய என் அன்னைக்கு தேவடியாங்கிற பட்டம் என் வாயாலே கொடுக்க வச்சிட்டீங்களடா. எந்த பாவமும் செய்யாத என் குழந்தைய வயிற்றுல சாகடிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன்டா. உன் குடும்பத்துக்கு பாவம் செஞ்சதுல இவனுங்களால என்னோட பங்கு இருக்கு. இந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். அந்த ஈஸ்வரன் தம்பிய காணன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வருவான். அவனையும் கொன்னு பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறேன்.
உங்க மனைவி டாக்டருக்கு படிச்சதுனால இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை இனிமேல் அவங்களே பார்த்துக்க சொல்லுங்க. கால் இல்லாதவங்க அண்ணன் குடும்பத்துக்கு காலம் பூரா இதில் வர வருமானத்தில் என்னோட சார்பா சரி பாதி கொடுத்துடு. சரி நீ உள்ள போய் கவரி கவனிப்போம். தாத்தா ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பேர குழந்தைங்க இப்ப பசிக்குதுன்னு பார்க்க கூடாதுன்னு தான் என்னோட கண்ணை பறிச்சிட்டியா? பசிக்குது தாத்தா. ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போன கௌரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. சங்கர் வீட்டுக்கு போன கஸ்தூரியும் தங்கராசியும் காணோம். இப்ப குழந்தைங்க பசிக்குது நழுவுதுங்களே, இந்த கண்ணு இல்லாத அந்த குருட்டு போயானால என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த குழந்தைங்களோட பசியெல்லாம் எப்படி தீக்க போற? ஐயோ கடவுளே, அம்மா இருங்கம்மா, கடைக்கு போயிட்டு வரம்மா, ஏறுங்க. சரி அங்கேயே தட்ட வச்சிருக்கீங்க, போய் எடுத்துட்டு வந்துரு. போடு எடுத்துட்டு வந்துரு. சரி நான் இந்த சாப்பாடு இங்கே இருக்கட்டும், நீங்கள் போய் அந்த கடையில் போய் காசு தரேன், வடை போண்டா வாங்கிட்டு வாங்க. ம் சரி. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, வழியில எங்கேயும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பசி எடுக்காது. எங்க உங்க தாத்தா வருவாரா? சரி அப்படியே இருங்க, நான் வந்துடுறேன். தாத்தா வரமாரு இங்க பாரு, சாப்பாடு நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாத. யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒரு ஆளா கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். என்னப்பா இது? வழி வரியில ஒரு பாட்டி குடுத்துட்டு போனாங்க. ஐயோ அடுத்த நினைச்சு கையேந்த வச்சிட்டியே. சரிம்மா வாங்க போலாம்.
நடக்கிற யுத்தம் முடிய போகுது, ஜெயிச்சிருக்கீங்க. நான் ஜெயிச்சிட்டேன், எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கஸ்தூரிய, அந்த கௌரிய என் தம்பி நேரம் போட்டு தள்ளிப்பான். அந்த பொன்ராசுவ குடிகாரனா ஆகியாச்சு, அந்த தங்கராசு காலை உடைச்சாச்சு, என் சித்தப்பன் கண்ணை முடிச்சாச்சு. என் மாமன் அவனை கொன்னு தூக்கல மாட்டி தான் புள்ள ஓடி போனதை துக்கத்தில் தூக்கு போட்டுக்கிட்டான்னு ஊரையும் நம்ப வச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது தங்கராசோட தங்கமான குழந்தைங்க. எல்லாரும் குழந்தைக்கு பால் சோறு கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், வித்தியாசமாக இருக்கட்டுன்னு பால் டாயில் சோறுக்கு தான் கொடுத்துருக்கேன். பரதேசி பையன் பிள்ளைங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்குங்க, அப்ப அம்மா எல்லாரும் சாப்பிடுவாங்க, குடும்பமே க்ளோஸ். அப்ப வேட்டி ஜெயிச்சிருச்சு தானே? அடா பாவி, நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்த? எங்க அக்கா உன்னை கட்டிக்கலன்னு சொன்ன ஒரே பாவத்துக்கு ஓசரம் எங்க தங்கச்சியும் எங்க அக்காவையும் பிரிச்சு எங்க அப்பாவையும் கொண்டு அந்த பழியும் அவங்க மேல போட்டு எங்க மாமாவையும் எங்க அக்கா குடும்பத்தையும் நீ பிரிச்சிட்டியாடா பாவி. மச்சனுக்கு மாமனுக்கு மரியாதை தராத மத்தியில என்னையும் தம்பியா பாத்துக்கன்னு சொன்னாரு எங்க மாமா தங்கராசு மாமா. அவர் தவிச்ச வாய்க்கு ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்க முடியாத பண்ணிட்டியடா பாவி. நான் இருக்கிற நான் இனிபடிக்கு அவங்க குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் போய் காப்பாத்துறேன். பாசம் பொங்குதோ? ஆமாடா. என்னடா நம்ம பங்காளி குடும்பத்துல இலவு உழுவதே இலவெடுக்க யாரு இல்லைன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ ஒருத்தனா இருக்கிறிய, ரொம்ப சந்தோஷம். டே, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நடத்தி முடிச்சுட்டேன். என்னடா முடிஞ்சிருச்சு? என்ன முடிஞ்சிருச்சு? கௌரி செத்துட்டான நினைக்கிறியா? உட பைத்தியக்காரா, செத்தத உன்னோட தம்பி தொடடா. டாக்டர் எல்லா உண்மையாகிட்ட சொல்லிட்டாரா? எங்க மாமா குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்து உன்னை பாத்துக்கலாம்னு நினைச்சேன், நீயே வழியில வந்துட்ட. உன்னை கொல்ல போட மாட்டேனா? டேய், உன்னை விட்டாதான். வேட்டியா விளக்க மாற நடக்கிற இந்த யுத்தத்துல வேட்டி ஜெயிச்சுதுரா, என் உயிரே போனாலும் சரி, வேட்டி ஜெயிச்சுதுரா, விளக்க மாறு தோத்தது. நான் இருக்கேன் மாமன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. மச்சான் வா, மச்சான் மாமா. குழந்தைங்க கையில் சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் ஏது மாமா? அம்மா, குழந்தைகளால் பசி தாங்க முடியலம்மா, அதுக்கு கையேந்திருச்சுமா, கையேந்திருச்சு. என்ன மாமா சொல்றீங்க, கையேந்துட்டுங்களா? ஏன் குழந்தைங்க பிச்சை எடுத்தாங்களா? இதுக்கு எல்லாரும் சேர்ந்து சத்தமா இருக்கலாமே. ஐயா அடிக்காதம்மா, இதுக்கு பேசாம செத்து போயிருக்கலாம் மாமா, செத்து போயிருக்கலாம்.
அடிக்காதடி அவங்கள. அதுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? என்ன சொல்ற, பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக விஷம் முடிச்சு சாவலாம்னா? அடி, அந்த விஷமாகவாது நம்ம கிட்ட காசு இருக்குது அடி. ஏடி, நாமளே ஒரு நேரம் பட்டு கிடந்தா தாங்க மாட்டேங்கிறோம், அந்த பிஞ்சிங்க நாலு வேளை பட்டு கிடந்தா என்னடி பண்ணும்? அதுங்களுக்கு தெரியுமா நல்லது எது கெட்டது எது இல்லை? இவருக்கு இல்லாம அந்த பிள்ளைகளை அப்படி போட்டு அடிக்கிறேடி. என்னதான் இருந்தாலும் மாத்தம் தான் இருக்கிறத காமிச்சிட்டேடி. அந்த அர்த்தத்துல போட்டு அடிக்கலைங்க. குழந்தைங்க பெச்சு அடிச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு ஆதக்கத்துல தான் அடிச்சிருந்த தவறு. என் குழந்தைய அப்படி நினைச்சு அடிப்படாங்க. இனிமே சத்தியமா என் குழந்தைய அடிக்க மாட்டேங்க. என் குழந்தைங்களை அடிக்க மாட்டேன். பிள்ளைங்க பசியோட இருக்கிறாங்க, நம்மளும் நல்லா பசியோட இருக்கிறோம். பசியோட இருக்கோம், ஆ
எல்லாம் முடிஞ்சு போச்சா மாமா? உங்களை காப்பாத்தலாம் ஓடி வந்தல மாமா. இவ்வளவு நேரம்
அமைதி காத்து எங்கள் நாடகத்தை என்எஸ்கே நாடகமன்ற நாடகத்தை நடத்தி கொடுத்ததுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு நன்கொடை அளித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து கோயில் கமிட்டியார் அவர்களுக்கும் மோகன் சீன் கண்மினி அண்ணா அவர்களுக்கும் கேபிள்கார் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் டைரக்ஷன் சேலம் சிவகுமார் அண்ணா அவர்களுக்கும் மியூசிக் பாட்டி அண்ணா அவர்களுக்கும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அளித்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு ஆதரவு மீண்டும் அளித்தால் நிச்சயம் வருடந்தோறும் இந்த நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனதாக காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தினை இவ்வளவு நேரம் அமைதி காத்து சிறப்பாக நடத்தி முடிக்க ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதேபோல் இந்த நாடகத்தினை இங்கே இயக்கம் செய்ய எனக்கு வாய்ப்பளித்த அன்னார் ஜீவா அவர்களோ, அன்னார் செல்வம், அன்னார் தங்கராசு மற்றும் என்எஸ்கே நாடக மன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பாக சீன் செட்டிங்ஸ் அமைத்து கொடுத்த மிக பிரம்மாண்டமான சீன் கம்பெனி நம்பர் ஒன் ஸ்ரீ மோகன் சீன் கம்பெனி அது உரிமையாளருக்கும் அதில் வேலை பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பாக இசையமைத்து கொடுத்த இசை சக்கரவர்த்தி அன்னார் ஸ்ருதி சுப்பு ஈரோடு அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அதேபோல் இந்த ஒரு மிக சிறப்பான கதையை எனக்கு பெற்றுத்தந்த நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அக்கியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் என்னோடு சேர்ந்து இணை இயக்கம் செய்து கொடுத்த நாமக்கல் மாவட்டம் வடக்குப்பட்டியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் ரவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதேபோல் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டத்தை சார்ந்த உங்காம்பாளையத்தை சார்ந்த அன்பு நண்பர் பழனிசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து நடித்து கொடுத்த அன்பு சகோதரிகள் சரஸ்வதி, ராதிகா, நதியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாடகத்திற்கு மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகம் இந்த அளவிற்கு வெற்றி பெற வைத்த என்எஸ்கே நாடக மன்றத்தை சார்ந்த அன்னார் ஜீவா அவர்களுக்கும், அன்னார் செல்லும் அவர்களுக்கும், அன்னார் தங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடக மன்றத்தை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Thank you.